நான் சலீமனர் த்ரில்லர் மற்றும் சீரியஸ் கதையில் கலக்கி கொண்டிருந்த விஜய் ஆண்டனி முதன் முதலாக நகைச்சுவை களத்துல குதிச்சிருக்காரு. பெயரிலேயே விஜய் வைத்துக்கொண்டு ஜனரஞ்சகமான ஹீரோவாக மாறாம இருந்தா எப்படி என்று சொல்லி யாரோ அவரோட காதல கொஞ்சம் கிசு கிசுக்க அவரும் அந்த யோசனையை ஏற்றிருக்காரு. உடனே விஜய் ஆண்டனியும் முழு நீள ஹீரோவாகின்றன தன்னுடைய இசை பொறுப்பையும் மற்றவர்கிட்ட கொடுத்துட்டு ஜெகன், பசுபதி, எம் எஸ் பாஸ்கர் என பெரிய சில நடிகர்களையும் தன்னுடன் இணைத்து கொண்டு 20-20 மேட்ச் ஆடி இருக்கும் படம் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான். சரி, அடுத்து இந்தியா பாகிஸ்தான் கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விஜய் ஆண்டனி இந்த படத்துல ஒரு வக்கீலா நடிக்கிறாரு. படத்தின் முதல் காட்சியிலேயே ஒரு சீடி கடையில் ஹீரோயினை பார்க்க, பிறகு என்ன 100 வருட தமிழ் சினிமாவின் லாஜிக் பார்த்தவுடன் காதல், பின் சோலோ டூயட். தன்னுடைய ஆபீஸ் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு தேட ஜெகன் வந்து வீடு புரோக்கரா வந்து ஒரு வீட்டை விஜய் ஆண்டனிக்கு பிடித்து கொடுக்கிறாரு. இதே வீட்டை ஹீரோயின் சுஷ்மா ராஜும் பார்க்க வர, இரண்டு பேரும் வேறு வேறு தொழில் என்றால் சேர்ந்து இருக்கிறோம் என்று சம்மதம் தெரிவிக்கின்றனர். ஆனால் இரண்டு பேருமே வக்கீல் என்பதை மறைக்கின்றார்கள் புரோக்கர்கள். இதை அறிந்து சந்தானத்திற்கு விஜய் ஆண்டனி போன் செய்ய, ஓ சாரி, வணக்கம், சென்னை படம் மாதிரியே இருந்ததா, அங்கு போயிடுச்சு கதை. வழக்கம் போல் அவர் போனை ஓப் செய்ய, இவர்களாகவே யாருக்கு முதல் வழக்கு வருகிறதோ அவர்கள்தான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றனர். அப்போதுதான் ஜெகன் மூலமாக பசுபதி, எம் எஸ் பாஸ்கர் நில வழக்கு ஒன்று விஜய் ஆண்டனி சுஷ்மா கைக்கு வர, பின் இந்த வழக்கில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களுக்கு தான் வீடு என்று போட்டி மாறுகிறது. இதற்கு இடையில இவர்களின் ஈகோ வழக்கம் போல காதலாக மாறி பின் மோதலில் இடைவேளை வருகிறது. படத்தின் முதல் காட்சியிலேயே விஜய் ஆண்டனியும் சுஷ்மாவும் காதலுக்கு மரியாதை சீடி ஒன்று வாங்குறாங்க. ஆனா பிரச்சனையே இங்குதான். இன்ஸ்பெக்டர் ஒருவர் போலி என்கவுண்டர் செய்த சீடி ஒன்றை காப்பி செய்து இந்த காதலுக்கு மரியாதை சீடியில் மறைத்து வைப்பார் ஒரு பத்திரிகையாளர். இதை அறிஞ்சுகிட்ட போலீஸ் ஆபீசர் சுஷ்மாவை பின்தொடர, பசுபதி மகனையும் எம் எஸ் பாஸ்கர் மகளையும் கடத்தி அந்த சீடியை தர சொல்லி மிரட்டுறாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு வக்கீலான நம்ம ஹீரோ எப்படி முடிவு கட்டுறாரு அப்படிங்கறது தான் மீதி கதை. அடுத்ததா இந்த படத்துல நடிகர், நடிகை மற்றும் டெக்னீஷியன் பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த் எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இறங்கியிருக்காருன்னு கூட சொல்லலாம். படம் ஆரம்பிச்சது முதல்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரே சிரிப்பு சரவடி தான். குறிப்பாக பசுபதி அன்கோ, எம் எஸ் பாஸ்கர் அன்கோ செய்யும் கலாட்டாக்களில் திரையரங்கமே அதிர்துன்னு சொல்லலாம். எங்க ஐயா உண்மையா 10 பேரை ஓட விட்டு வெட்டுவாரியா என்று பசுபதியின் கெத்தை காட்ட அவர்களின் கூட்டாளிகள் கெஞ்சுமிடத்திலும் சரி, விஜய் ஆண்டனிக்கு தன் கெத்த புரிய வைக்கிறதுக்கு 10 பேரை பசுபதி வெட்டுவது வரை கலாட்டா தான். நீ எனக்கு பீரே கொடுக்க மாட்ட, அப்புறம் எப்படிடா உயிரை கொடுப்பா என்று ஜெகனும் அவ்வப்போது கிச்சு கிச்சு முட்டுறாரு. அடுத்ததா இந்த படத்தின கிளைமேக்ஸ்ல சீடி காப்பி எங்க என்று கேட்கிற டைம்ல இந்த காளி வெங்கட் செய்யற கலாட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த சிரிப்பு சரவெடிக்கு நாங்க கேரண்டின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இசையமைப்பாளரே ஹீரோ அப்படிங்கறதால வேண்டி நன்றாகவே தீனா தேவராஜன் கிட்ட வேலை வாங்கியிருக்காரு. விஜய் ஆண்டனி சார்கிட்ட நாங்க இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறது என்னன்னா, இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுங்க ஜி, அவ்வளவுதான். அடுத்து இந்த படத்தோட கிளாப்ஸ் காட்சி என்னன்னு பாக்கலாம். பசுபதி, எம் எஸ் பாஸ்கர், மனோபாலா, காளி வெங்கட் அனைவரும் காமெடியில பின்னி படல் எடுத்திருக்காங்க. படத்துல ஆன்லைன் வசனம் கூட ரசிக்க வைக்குது. ஹீரோயின் சுஷ்மா பாக்குறதுக்கு கொஞ்சம் அனுஷ்கா சாயல்ல இருக்காங்க. நடிப்பும் நல்லா தான் இருக்கு. படத்தின் இரண்டாம் பாதியில சென்னையை சுற்றி பார்க்க வர்ற பசுபதி, எம் எஸ் பாஸ்கர் குழுவினர் ஒரு மோடில் செய்யும் அட்டகாசம் இருக்கு இல்லையா, தொடர்ந்து 15 நிமிஷத்துக்கு இடைவிடாம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி செம்ம ரகல. அடுத்து இந்த படத்தோட பல்ப்ஸ் காட்சி என்னன்னு பார்க்கலாம். காமெடி காட்சியில் விஜய் ஆண்டனியின் முகபாவனைகள். சார், நான் சலீம் படத்திலிருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. அதே போல வசன உச்சரிப்பில் தமிழ் படம் சிவாசாயல் தெரிகிறது, அதையும் குறைச்சிக்கலாம். தேவையில்லாத இடத்தில் ஒரு சில பாடல். மொத்தத்துல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்றாலே நகத்தை கடிச்சு கொண்டு தான் பார்ப்போம். ஆனா இந்தியா பாகிஸ்தான் மேட்சை வந்து நீங்க ஜாலியா 2.5 மணித்தியாலத்துக்கு சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். இந்த படத்துக்கு எங்களுடைய ரேட்டிங் 5/3. சினி உலகம், எனி டைம் சினிமா, www.siniulagam.com. Oh, 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 o